ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி டென்ஸ் த ஃபுட் எக்ஸ்ப்ளோரர். ஐம் குணசேகர். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஜி டென்ஸ் பிராண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மாடல்ஸோட நியூ அரைவல்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஜி டென்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிராண்டில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற ப்ராடக்டோட ஆர்டிகல் நம்பர் வந்து BL1175 அப்படிங்கிற ஆர்டிகல் நம்பர். ஸோ இந்த ஆர்டிகல் நம்பர் தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சீரி, இந்த ஸ்ட்ராப் வந்து சீரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய சீரி யூஸ் பண்ணி சீரி மாடல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன ஸ்ட்ராப்ஸ் எடுத்து சின்ன சின்ன டெக்ஸின்ஸை ஃபோல்டு பண்ணி ஒரு ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 mm ஒரு 5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்ஸின் மெட்டீரியலாக ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இந்த ஸ்ட்ராப் சின்ன சின்ன ஸ்ட்ராப்ஸாக எடுத்து அதெல்லாமே வந்து நமக்கு ஜிக்ஸாக்காக கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கசகசன்னு இருக்க மாடல்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு அதிகமாக பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் வந்து நிறைய பிராண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இருக்க உமன்ஸுக்கு ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ண பிராண்டில் 90% பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல், ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடலில் இந்த மாடலும் ஒன்று. ஸோ இந்த மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 விதமான ஸ்டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒன்று பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் கிரிப்க்கு வந்து ஒரு வி ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வி ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு மிட்டில் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன கிராஸ் ஓவர் ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்ட்ராப் இருக்கும், இது வந்து ஒரு சின்ன கிராஸ் ஓவர் மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டுமே கவர் ஆகிற ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டைப்பில் ஒரு ஸ்ட்ராப் வந்து பின்னாடி பெல்ட் கூட கனெக்ட் பண்ணி அதை வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ராப்ஸ் வந்து சின்ன சின்ன தின் ஸ்ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிட்டிங்காக இருக்கும். லீனாக இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை கொஞ்சம் கால் வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்குமே ரெண்டு பேருக்குமே ப்ராப்பராக அட்ஜஸ்டபிள் ஆகிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வி ஸ்ட்ராப்போட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு கால் ப்ராடாக இருக்கவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே இருக்க இந்த எக்ஸ்டைப் ஸ்ட்ராப் வந்து அந்த ஃபூட்டோட மேலே இருக்க ஆங்கிள் அந்த ஆர்ச்சில் வந்து ப்ராப்பராக லாக் ஆகி பிடிக்கிறதுக்காக மேலே இருந்த இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டைப் ஸ்ட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த ஸ்லிப்பர் வந்து ஜஸ்ட் ஸ்லிப் ஆன் பண்ணி பின்னாடி இருக்க எலாஸ்டிக் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா போதும் கால் வந்து ப்ராப்பராக லாக் ஆகிருக்கும். மேலே யூஸ் பண்ணியிருக்க ரெக்ஸின் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு ரெக்ஸின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் தென் அது மட்டும் இல்லாமல் சைடில் கொடுத்துருக்க ரெக்ஸினுமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் இருக்கக்கூடிய ரெக்ஸின் சேம் முன்னாடி என்ன ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ரெக்ஸின் யூஸ் பண்ணி தான் பின்னாடி நமக்கு வந்து சைட் வால் சப்போர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க எலாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜி டென்ஸில் வந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எலாஸ்டிக் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே இருக்குது, ரொம்ப குவாலிட்டியான எலாஸ்டிக் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெச்சபிள் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி விட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு இது அப்படியே வந்து அசம்பிள் ஆகுது நீங்கள் பார்க்கவே முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தென் இதோட பாட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கலர் இருக்குதுல, ஒரு கலர் வந்து பீச் கலருக்கு பிளாக் கலர் பாட்டம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பிளாக் கலருக்கு பீச் கலர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக நமக்கு வந்து ஆப்டாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்ஸின் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பாட்டம் ரெக்ஸின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தோம்னா அந்த ஜி டென்ஸில் என்றைக்குமே எப்பிக்காக கார்போர்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் லெதர் போர்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கு மேலே வந்து பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவா ஃபோமுக்கும் எம்சிஆருக்கும் அடுத்து வந்து எவல்யூஷனரி மெட்டீரியல் வந்து பவுன்ஸ் பேக் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து உள்ள நமக்கு வந்து குஷன்ஸ் பேடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற மெட்டீரியல் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதோட சாஃப்ட்னஸ் நேச்சர் வந்து நல்லாவே இருக்கும். இந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுறப்ப இருக்கும், அதுக்கப்புறம் போயிருங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ப்ராடக்ட் லைஃப் இருக்க வரைக்குமே வந்து இந்த பவுன்ஸ் பேக் மெட்டீரியலோட நேச்சர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்ல முக்கியமான அட்வான்டேஜ், ஜிடென்ஸ் வந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் அதுதான். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து ஜிடென்ஸோட ஒரு எபிக் மெட்டீரியலாகவே இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ்னு நம்ம சொல்ல முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாடலுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாடலில் வந்து சைடில் எங்கேயுமே ஸ்டிச்சஸ் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணாமல் பின்னாடி மட்டும் ஒரு சின்ன போ மாதிரி கொடுத்து அந்த போ வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஜிடென்ஸோட லோகோவும் நம்மளால் வந்து பிரிண்டிங்கில் பார்க்க முடியும். தென் அதுக்கப்புறம் இதோட சோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பியூ சோல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த மாடலோட பியூ சோல் பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப சிம்பிளான ஸ்லீக்கான டிசைனாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு ப்ராடான ஒரு லுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் கொஞ்சம் அகலமாக இருக்கவங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ஹீல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 inch ஹீல் கொடுத்துருக்காங்க. இது பெரிய லெவல் ஹீல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது நமக்கு, மேக்ஸிமம் ஃப்ளாட்டான மாடல் கூடவே எதுவும் வந்து சேரும் நமக்கு. ஸோ பெரிய ஹீலெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட். தென் அதுக்கப்புறம் இதோட சைஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 37 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 37 அப்படிங்கிறது இந்தியன் யூரோப்பியன் சைஸ், இந்தியன் சைஸ்க்கு அது 5 நம்பர் வரும், 42 அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் சைஸ்க்கு 10 நம்பர் வரும். ஸோ வந்து ஒரு நியர்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 5 சைஸ் வேரியன்ட் வந்து இந்த மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது. 5 to 10 அப்படிங்கிறது ஒரு 6 சைஸ் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஸோ இந்தியன் சைஸ்க்கு உமன்ஸுக்கு ஆப்டா மேட்ச் ஆகக்கூடிய எல்லா சைஸ் கேட்டகரியுமே இல்லை வந்து அவைலபிளாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சோலோட கிரிப் அண்ட் நேச்சர் எடுத்துக்கிட்டோம்னாவே இது ஒரு பியூ மோல்டிங் பியூ சோலில் மேனுஃபேக்சரிங் பண்ண மெட்டீரியல் மோல்டிங் கிடையாது பேஸ்டிங்னா சோல் தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அப்போ தனியாக டைல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டுமே பேஸ்டிங் பண்ணி ஹீட் பேஸ்டிங் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பாங்க நமக்கு. ஸோ ப்ராடக்ட்டோட லைஃப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம தனியில் யூஸ் பண்ண முடியாது தவிர நார்மல் யூசேஜுக்குலாம் நமக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. நல்ல ஒரு பெட்டரான லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவே கண்டிப்பாக நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து மொத்தம் ரெண்டு கலர் வேரியன்ட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பிரைஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 449 449 வந்து இந்த ப்ராடக்ட் எம்ஆர்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து வெயிட் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பீஸோட வெயிட் வந்து நமக்கு வந்து 160 grams தான் இருக்கு. ரொம்பவே ஒரு வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்டாகவும் இது வந்து இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்தாலுமே எங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. முடிஞ்சளவுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் சீக்கிரம் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சது அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.